அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ராகு பன்னெண்டு ராசிகளில் இருந்தால் ஜாதகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலையுமே இந்த ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு அலாதியான இன்பம் ஏன்னு கேட்டால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முக்கி முற்றிலுமாக புரட்டி போடுவதில் இந்த ராகுகள் அல்லது கேது இந்த ரெண்டு பேருமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு கொண்டு பண்ணிடுவாங்க அதை யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது இவங்க இந்த இடத்துல இருந்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இவங்க ஒன்று நினைப்பாங்க ஆனால் நடக்கிறது வேற ஒன்றா நடக்கும் அப்போ இது எப்படி பலனமாக ஜட்ஜ் பண்ணுறது ராகு வந்து ஒவ்வொரு ராசியிலாம் இருப்பார் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியிலும் ராகு பகவான் இருந்தால் அது ஜாதகருக்கு என்ன பலனை கொடுக்கும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறதுல ஆச்சரியம் இல்லை ஆனால் அதுக்கு பதில் எப்படி சொல்லணும் அதில் தான் ஆச்சரியம் இருக்குது என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம் எப்படின்னா இப்போ பன்னெண்டு ராசிகளில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இந்த க இந்த ராசியில் இந்த கிரகம் இருந்தால் எப்படி பலனு ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான் அதாவது ஓ அந்த ராசிநாதன் இப்போ மேசத்தில் செவ்வாய் சரிங்களா அப்போது செவ்வாயும் மேசத்தில் சனி இருந்தால் எப்படி பழனு நம்ம ஜட்ஜ் பண்ணுறது மேசமும் சனியும் அப்போது மேசம்ங்கிறது செவ்வாய் அங்கே சனி இருந்தால் இந்த ராசிநாதனும் இந்த கிரகம் நட்பா பகையான்னு கேட்டால் பகை அப்போது அங்கே விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து சனி பகவான் நீசமாக்கிறார் இல்லைங்களா அதே மாதிரி ரிஷபத்தில் சனி பகவான் இருந்தால் சுக்கரனும் சனியும் நட்பு அப்போ நன்மையான பலன்கள் நடக்கும் மிதுனத்தில் இருந்தால் புதனும் சனியும் நட்பு அப்போ அந்த மாதிரி நன்மையான பலன்கள் இப்படியே நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் இப்போது சனி பகவானுக்கு நம்ம எப்படி எடுத்தோமோ இதே மாதிரி தான் பன்னெண்டு ராசிகளில் சனி பகவான் இருந்தால் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை தான் பன்னெண்டு ராசிகளில் ராகு பகவான் இருந்தாலும் அதே பலனை தான் கொடுப்பார் ஆக ஒரு பால்கள் தெரிந்தால் சனி பகவான் ஒவ்வொரு ராசியில் நிற்கிறப்ப என்ன கொடுப்பாருன்னு தெரிஞ்சால் நம்ம அதே பலனை ராகு இருந்தால் என்ன கொடுப்பாருன்னு தைரியமாக சொல்லலாம் ஏன்னா சனியை போலத்தான் ராகு பகவான் செயல்படுவார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் ராகு பகவான் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரில தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆக பன்னெண்டு ராசிகளில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்தான் பன்னெண்டு ராசிகளிலும் ராகு பகவான் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பலன் எடுப்பது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கிங்க நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்